வணக்கம். பேரன்புக்கும் மதிப்புக்கும் பெருமைக்கும் உரிய இனிய தமிழ் மக்களே, உங்களுடன் இன்று கனடிய தமிழன் டேனி ஜேம்ஸ் கேமரானின் திரைப்படம் அவிட்டார், தி வே ஆஃப் த வாட்டர் அவிட்டார் இரண்டாவது இன்று ரிலீஸ் ஆகியிருக்கிறது கனடாவிலே. இப்பொழுதுதான் நான் திரைப்படத்தை பார்த்துவிட்டு வருகிறேன். படத்திலே ஜேம்ஸ் கேமரான் கலக்கியிருக்கிறார். இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை மிஸ் பண்ணியிருக்கிறேன் என்று தான் நான் சொல்வேன். அப்படி அட்டகாசமாக இருக்கிறது. இசை கலக்கியிருக்கிறார், பின் இசை. அது மட்டுமல்ல, அவருடைய டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி சொல்லி வேலை இல்லை. கடலை காட்டியிருக்கார். முதல் 20 நிமிடங்கள் கொஞ்சம் மிக கொஞ்சம்தான் ஒரு மெதுவாக போகிறது. ஆனாலும் அவர்களும் கதை, பழைய கதையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அந்த 20 நிமிடத்திற்கு பின்பு அட்டகாசமாக்கியிருக்கார். மொத்தம் 3 மணி நேரம் படம். நீங்கள் எழும்பவே வேண்டியதில்லை, இடைவேளை இல்லாமல் ஓட்டினார்கள் 3 மணி நேரம். இன்று நான் கனடாவிலே ஒன்ட்ராவியிலே வானன்ற இடத்துல இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு வருகிறேன். இன்று கடும் பனிப்புயல் காரணமாக பலர் வரவில்லை, ஆனால் முதலாவது ஷோவை நான் முடித்து விட்டு வருகிறேன். கட்டாயமாக சொல்கிறேன், இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும். நீங்கள் பார்க்கவில்லை என்றால் உலகத்தில் ஏதோ ஒன்றை மிஸ் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்கிறேன். எல்லாம் கற்பனை பண்ணுவான் என்று தெரியவில்லை, என்ன ஒரு கற்பனையாக இந்த கதையை எடுத்திருக்கிறார்கள். பழைய கதையில் முதலாவது அவித்தாரிலிருந்து தொடர்ச்சியாக கொண்டு வந்து எடுத்திருக்கிறார். கதையை முழுமையாக சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் திரைப்படம் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த திரைப்படத்தை கேமரான்ஸ் மற்றும் ஜான் லான்வான்ஸ் ஆகியோரால் தயாரிக்கப்பட்டது. லைட் ஸ்டார்ட் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பிலே சாம் லெவிங்டன்ஸ், ஜோ சால்டானா, சிகோர்னி வீவர், ஸ்டீபன் லாங் மற்றும் கேட் வின்ஸ்டன் ஆகியோரால் நடித்துள்ளனர். ஜேம்ஸ் கேமரான் மற்றும் ரிக்ஷா ஷபா அமாண்டா சில்வர் திரைக்கதையை ஜேம்ஸ் கேமரான் தான் இயக்கியிருக்கிறார். முதல் 20 நிமிடங்கள் தனியாக நிறத்திலே காட்டுகிறார், அதற்கு பின்னால் முழுமையாகவே தண்ணிக்குள்ளே கொண்டு போயிருக்கிறார்கள். இந்த வாட்டி மீன்கள் என்ன, வண்ண வண்ண மீன்கள் என்று பல வகையான கண்ணுக்கு மிக குளிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய கற்பனை எவ்வளவு தூரம் இருக்கும் என்று நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அவ்வளவு தூரம் கற்பனையாக எடுத்திருக்கிறார். அதில் சினிமேட்டோகிராஃபி சொல்லி வேலை இல்லை, அவ்வளவு அழகாக காட்சிகள், ஒவ்வொரு காட்சிகளும் மிக பிரமாண்டம். அது மட்டுமல்ல, இவர்கள் இங்கே பாவித்த ஆயுதங்கள், கப்பல்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்கார்கள். நிறைய கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ் எல்லாம், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அப்படி பெண்டோரா என்ற அந்த இடத்தை அருமையாக காட்டியிருக்கார்கள். போன முறை அவித்தாரிலே காட்டியதை விட இந்த முறை அவித்தாரிலே பெண்டோரா, அது மட்டுமல்ல தண்ணிக்கு கீழே என்று பூந்து விளையாடி இருக்கிறார்கள். 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 7:30 மணிக்கு முடிந்து விட்டது திரைப்படம். ஆனால் பிரேக்கு கூட விடவில்லை. ஏன்னா 3 மணி நேரம் இப்படி வெளிநாடுகளிலே 3 மணி நேரம் தொடர்ச்சியாக இருந்து ஒரு திரைப்படத்தை பார்ப்பது என்பது மிக மிக அரிது. இது டிசம்பர் 15 இன்று தான் ரிலீஸ் ஆனது. உண்மையிலேயே டிசம்பர் 16 ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் இன்று ஏழியாக ரிலீஸ் ஆகிவிட்டார்கள். எனவே திரைப்படம் கண்டிப்பாக கொடிகட்டி பறக்கும், அதில் எந்த மாற்றுக்கருத்துக்கும் இல்லை. ஒரு டைட்டானிக் படம் எடுத்தார் எங்கள் ஜேம்ஸ் கேமரான். அதன் பின்பு எடுத்தார் இப்பொழுது அவித்தார் 1, இப்பொழுது அவித்தார் 2. கிட்டத்தட்ட 12 வருட இடைவெளிக்கு பின்பு எடுத்திருக்கார் இந்த திரைப்படம். ஒரு 12 வருடம் ஒரு மினக்கட்டு ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கார் என்றால் அவர் போட்ட டைம், அவருடைய அறிவு திறனெல்லாம் சொல்லி வேலை இல்லை. இதெல்லாம் கண்டிப்பாக எங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களெல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்ப்பார்கள், அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. உண்மையிலே ரசனை கூடியவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் ஒரு 20 நிமிடம் மவனை போட்டு பிரட்டி இருக்கின்றார். யாரும் இப்படி ஒரு திரைப்படம் எடுக்கவில்லை. ஜேம்ஸ் கேமரான் எடுத்த எங்களுடைய முதலாவது திரைப்படம் 2009 வந்துச்சு, அந்த திரைப்படம் கலக்கினா இது அதை விட அட்டகாசமாக எடுத்திருக்கு. அதை விட 3 மணி நேரம் தொடர்ச்சியாக திரைப்படம் போய்கொண்டிருக்கின்றது. அவருடைய இமேஜினேஷன் யாருமே அப்படி எதிர்பார்க்க மாட்டார்கள், அவ்வளவு நல்லா இருக்குது. குடும்பத்துடன் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். முதல் முதலாக இந்த திரைப்படத்தை நான் பார்த்துவிட்டேன். எனது அன்பான தமிழ் மக்களே, உலகெல்லாம் இருக்கக்கூடியவர்களே, கண்டிப்பாக குடும்பத்துடன் சென்று கட்டாயம் நீங்கள் பார்க்க முடியும் படம். குழந்தைகள், அவர் 4 குழந்தைகளோடு சேர்த்து வருகிறார் இந்த திரைப்படத்திலே. குழந்தைகளுக்கெல்லாம் அமுகமாக இருக்கும். கடலிலே விடக்கூடிய கடல் விலங்குகள், கடல் பிராணிகளை எல்லாம் போட்டு தாக்கி இருக்கின்றார். மீன் வகைகள் என்று அப்படி அட்டகாசமாக காட்டியிருக்கார். கண்ணுக்கு மிகவும் இனிமையாக இருக்குது. 3D-யிலே பார்க்கலாம் நீங்கள். அருமையான திரைப்படம், குடும்பத்தோடு பாருங்கள். தயவுசெய்து மறக்காதீர்கள். இந்த குழுவிலையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.